வெல்கம் மக்களை. நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது டெஸ்டிங் அவுட் வீடியோ தான். ஆனால் அது ஃபைவ் மினிட்ஸ் கிராஃப்ட் டெஸ்டிங் அவுட் வீடியோ இல்லை. அதுக்கு பதில் ஆர்ட்கலா அப்படின்ற சேனல்லேருந்து சில கிராஃப்ட் அவங்க வந்து பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு இம்பாசிபிளாக தான் வந்து இருக்குது. அதை நம்ம இன்றைக்கி வந்து செஞ்சு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃபைவ் மினிட்ஸ் கிராஃப்டோட தமிழ் நம்ம வந்து ட்ரோல் பண்ணியிருக்கோம். அதோடய லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க பண்ண ஃபஸ்ட்டு கிராஃப் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளும் அவங்கள மாரி ஒருத்தர் விஷயம் வந்து எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டதை எப்படி சார் கட் பண்ண சொல்லிட்டு கட் பண்ண போனாக்கா கட் பண்ணவே முடியல. ஏன்னா அவங்க வச்சுருக்க மாதிரி டூல்ஸ் எல்லாம் கிட்டே இல்லை இல்லை. ஸோ அதனால் சிசர் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், பிளேட் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியலை. அப்புறம் கடைசி இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் மேலே இருக்கிறது வந்து கட் பண்ணிட்டேன். ஆனால் அது வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. என்ன கொஞ்சம் பெண்ட் ஆகுது இல்லையா, அதனால கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. அப்படியே கட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுற்றுறது வந்து இருக்குது இல்லையா, அதில் வந்து அவங்க ஈஸியாக காமிச்சிட்டாங்க. ஆனால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து இதில் க்ளூகன் யூஸ் பண்ணலை. க்ளூகன் என்கிட்ட இல்லை. க்ளூகன் வச்சுருந்தா ஈஸியாக இருக்குமா, எல்லா வீட்டுமே வந்து க்ளூகன் இருக்காது இல்லையா. கஷ்டப்பட்டு எப்படியோ நான் வந்து சுற்றிட்டேன். ஏன் அங்கே சைட்லாம் வந்து விட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அவங்க பாம்பா மாரி வைக்க போகிறோம். அங்கே இதுக்கு அங்கே எண்டிங் வந்து என்னால் கொடுக்கவும் முடியல. அது வந்து திருப்பியும் ரோல் ஆகுது, ரிட்டர்ன் ரோல் ஆகுது. அதனால நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம அவங்களோட க்ளூகன்லாம் வச்சு இல்லை இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து நூலை வச்சு அதை வந்து டைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை நீங்களே அப்படின்றத பாருங்கள். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறமேட்டு அந்த பாம்பா வந்து செய்ய தெரியாமல் செஞ்சு அதில் வந்து ஓட்டணும். இது பார்க்க பாம்பா மாரி இருக்காது, ஏதோ கற்பம்பூச்சி மாரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும். உங்கள்கிட்ட நீங்கள் இதோட சூப்பர் கூட செஞ்சுக்கலாம். இப்போ ஃபிஃபிகால் வச்சு நான் வந்து ஸ்பேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு இது வந்து நான் ஏன் உங்களுக்கு வந்து செய்கிறத காட்டில் அப்படி வந்து எனக்கு வந்து சரியாக வரல. அப்போ எப்படி உங்களுக்கு காட்டு சொல்லி விட்டுட்டேன். இனிமேல் பாம்பாம் செய்தால் வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் வந்து சூப்பராக செஞ்சுக்கோங்க. அதேமாரி எல்லாத்துலேயும் நான் வந்து ஒட்டிக்கிறேன் எல்லா சைட்ஸ்லேயுமே. அதுக்காக அந்த சைட்ஸ்லாம் அந்தளவுக்கு நூல் வந்து சுற்றலை நான். இப்போ கடைசியில் அந்த இடமும் வேஸ்ட்டாக தானே போதும் நூல் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். லாஸ்ட்டாக மேலே வந்து டைட் பண்ணி ஒரு ஆணியில் வந்து மாட்டிச்சு. பார்க்கறது சூப்பராக தான் இருக்குது, பட் வந்து சின்னதாக இருக்கும்போது நல்லா பெருசாக இருக்கும். ஓகே, இது வந்து நல்லா குட் ஐடியா தான். இதோட கான்செப்ட் என்ன, க்ளூகன் இல்லாமல் செஞ்சால் எப்படி இருக்கணும்னா அவங்க ஃபுல்லாக வந்து க்ளூகன் வச்சு தான் கவசி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். பட் இப்போ ரேட்டிங் வந்து பார்க்கலாம். அவங்க க்ளூகன் வச்சு செஞ்சுருக்கு 10 out of 10. ஏன்னா க்ளூகன் இருந்தால் தான் அந்தளவுக்கு சூப்பராக வந்து செய்ய முடியும். எல்லா வீட்லையும் வந்து க்ளூகன் இருக்கா இல்லையா, க்ளூகன் இல்லாமல் செஞ்சாக்கா 10 out of 8. இப்போ நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் பார்க்க போகிறது ஓலோ கிளாத் எப்படி ரீயூஸ் பண்ணதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நானும் அதேமாரி ஒரு ஓல்டு ஜீன்ஸை வந்து எடுத்துக்கிட்டு எனக்கு தேவையான சைஸை நானும் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அவங்க வந்து க்ளூகன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மகிட்ட வந்து க்ளூகன் இல்லை. ஸோ அதனால் ஃபெஃபிகால் வச்சு ஒட்டலாம் நினச்சி வந்து ஒட்டினா அது ஒட்டுமா ஒட்டாதா அப்படின்ற டவுட்டை தான் நான் வந்து ஒட்டினேன். ஆனால் கடைசியில் வந்து ஒட்டிக்கிச்சு, சக்ஸஸ் ஆகிடுச்சு. எப்படி அதே வந்து கஷ்டப்பட்டு ஒட்டி ஆனால் ஒரு 5 minutes வந்து காய வைக்கணும், அப்போ தான் வந்து நல்லா வந்து ஒட்டும். சரி சொல்லிட்டு அதை அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு அது ஒரு ஓரமாக நம்ம வந்து வச்சிடலாம். இது தொட்டு பார்க்கவே ரொம்பவே வந்து ஆசையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்க வந்து ஸ்டிக்கோ ஸ்டாவோ வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம வீட்டில் இருக்க ட்ரம் ஸ்டிக்கை எடுத்து நூலை சுற்றி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க ஸ்டிக்குக்கு
சரி சொல்லிட்டு வந்து லைட் ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து ஒட்டி வந்து சுத்த ஆரம்பிச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு ஃபெஃபிகால் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். உங்ககிட்ட நீங்கள் க்ளூகன் இருந்தால் கூட நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணிக்கலாம். நானும் சுத்தம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்படி ஒரு வழியாக சுற்றி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அதை அவங்க கட் பண்ண மாதிரி கட் பண்ணலான்னு போனாக்கா சிசர் வச்சு கட் பண்ணவே முடியல, ஏன்னா டபுள் லேயர் இருக்கனால ஜீன்ஸ் பின்னாலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா, டபுள் லேயர்னால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதையும் எப்படி ஒரு வழியை சமாளித்து கஷ்டப்பட்டு கட் பண்ணியாச்சு. நான் கட் பண்ண அந்த அழகான ஒரு இதை நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. சரி இதுக்கப்புறம் ஒன்று ஃபைனல் டச் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, சரி முடிச்சிடலன்னு சொல்லிட்டு ஃபிஃபிகால் எடுத்து நான் அதில் அப்ளை பண்ணிட்டேன் நீட்டுக்கு. அதுக்கப்புறமேட்டு நம்ம மேக் பண்ணி வச்சுருந்த அந்த அழகான ஸ்டிக் எடுத்தால் அதுக்கு நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு வழியை நம்ம வந்து சுற்றி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சொன்ன மாரி வரல, ரொம்ப ஒரு வேளை நம்ம கட் பண்ண மிஸ்டேக்கும் என்னமோ தெரியல. இருந்தாலும் இதுக்கு வந்து 10/7 தான் நான் வந்து கொடுக்குறேன். ஓகே நல்லா தான் வந்து வந்திருக்கு ஒரு ஃப்ளவர் மாரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரை வச்சு செய்யக்கூடிய ஒரு கிராஃப்ட். இது எல்லாருமே மோஸ்ட்டாக செஞ்சுருப்பாங்க, ஆனால் வந்து வேறு மாரி செஞ்சுருக்கேன். சும்மா செஞ்சு பார்க்காம செஞ்சு பார்த்தேன். அதில் வந்து அவங்க வந்து வேறு மாரி காமிச்சிருந்தாங்க ஆட்களால். அவங்க இன்னுமே வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க, நான் அப்படி ட்ரை பண்ணியிருக்கேன்றது ஃபோட்டோ மூலமா காட்டிடுறேன். நிறைய பேர் இது வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க, நான் ஒரு சும்மா ஒரு சிம்பிளுக்காக தான் செஞ்சு காமிச்சேன். செய்யணும்னு தோணுச்சு செஞ்சேன், அவ்வளோதான். அவ்வளோதான் மக்களே, நீங்களோட முடிஞ்சிடுச்சு. இந்த வீடு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்களில் பார்க்குற எல்லா கிராஃப்ட்டுமே வந்து ஈஸியாக தான் வந்துருக்கா, நான் செஞ்சால் தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம்னு. எல்லா வீட்டுமே வந்து க்ளூகன் டூல்ஸ்லாம் வந்து இருக்காது இல்லையா, அப்படி அதெல்லாம் இல்லாமல் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ரெண்டு கிராஃப்ட் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு சொந்த புத்தி வந்து இல்லை, சரி இதை நம்ம வந்து ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களிலேருந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கிற கிராஃப்ட்லாம் வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா, பை பை.